தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் அறிவிக்கப்படுகின்றன என்பது குறித்த விவரங்களை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நந்தா. நன்றி அபினியா. 543 தொகுதிகளை கொண்ட மக்களவைத் தேர்தலுக்கு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெறவிருக்கிறது. எந்தெந்த கட்டங்களில் எத்தனை தொகுதிகள், எத்தனை மாநிலங்கள், தமிழகத்துக்கு எப்போது தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். முதற்கட்ட வாக்குப்பதிவு அப்படின்றது April 19 நடக்கிறது. இதில் 102 தொகுதிகள், 21 மாநிலங்கள் உட்பட்டு வருகிறது. அதே போல இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு April 26 நடக்கிறது. அதே போல மூன்றாம் கட்டம் May 7 நடக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் April 19 முதற்கட்ட வாக்குப்பதிவுலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நிறைவு பெறுகிறது. அதே போல புதுச்சேரியிலும் நமக்கு April 19 வாக்குப்பதிவு நடக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த April 19 வாக்குப்பதிவு நடக்கூடிய மற்ற இடங்கள் அப்படின்னு பாக்கிறப்ப மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒரே கட்டமாக அந்த வாக்குப்பதிவு நிறைவு பெறுகிறது. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகள். அதே போல ராஜஸ்தானில் 12 தொகுதி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அசாம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் April 19 வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அதே போல அடுத்தடுத்த கட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் எங்கெங்கெல்லாம் நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அப்படின்னு பார்க்குறப்ப கர்நாடகாவில் 28 தொகுதிகள், அதே போல ராஜஸ்தானில் 25, மணிப்பூரில் 2 தொகுதிகள், திரிபுராவில் 2 தொகுதிகள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதில் குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் April 26, May 7 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடக்குது. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் April 19, 26 தேதிகளில் வாக்குப்பதிவு நடக்குது. அதே போல மணிப்பூரில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளுக்கு April 19, 26 தேதி, திரிபுராலையும் April 19, April 26 தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப குஜராத் 26, கர்நாடகா 14 தொகுதிகள், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சத்தீஸ்கரில் 11 தொகுதிகள் இருக்கு, அசாமில் 14 தொகுதிகள் இருக்கு. இதில் April 19, April 26, May 7 ஆகிய தேதிகளில் இந்த இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அதே போல 4 கட்டங்களாக நடைபெறக்கூடிய தேர்தல் அப்படின்னு பார்க்குறப்ப ஒடிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் 4 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடக்குது. இதில் குறிப்பாக April 19, April 26, May 7, அதே போல May 13 ஆகிய தேதிகளில் இந்த 4 கட்டங்களாக நடைபெறக்கூடிய இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற மாநிலங்கள் என்னென்ன, எந்தெந்த தேதிகளில் அங்கே வாக்குப்பதிவு நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப மகாராஷ்டிராவில் 48 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 5 தொகுதிகள் இருக்கு. இந்த 2 இடங்களிலையும் 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக April 19, April 26, May 7, May 13, May 20 ஆகிய தேதிகளில் இந்த இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், பீகார் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடக்குது. அதாவது April 19 தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவு June 1 வரை நடைபெறுது. April 19, April 26, May 7, May 13, May 20, 25, June 1 ஆகிய தேதிகளில் 7 கட்டங்களாக இந்த 3 மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 543 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற பிறகு June 4 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் நடத்தை முறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. April 19 தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவு June 1 தேதி நிறைவு வருகிறது. இதில் குறிப்பாக April 19 தேதி 102 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. April 26 89 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. May 7 தேதி 94 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்கிறது. May 13 தேதி 96 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்கிறது. May 20 தேதி 49 தொகுதிகளுக்கும், May 25 தேதி 57 தொகுதிகளுக்கும், June 1 தேதி 57 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது.